டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் பரீட்சை எழுதியிருக்காங்க பல சென்டரில். இந்த பிடிப்பட்டது ஒண்டி தான் தவறு நடந்திருக்கு, வேறு எங்கேயும் தவறு நடக்குன்னு சொல்கிறதே முதல்ல நம்மளால் மக்களால் நம்ப முடியாத விஷயம். ஏன்னா அரச நெவ்வழி அதுபோல் தான் அந்த நாடு இருக்கும். உங்களுக்கு தெரியும் பழனிசாமி கம்பெனி எப்படி இருக்காங்கன்ட்டு, அது ஒரு கம்பெனியாக நடக்குது இது. அதனால் எல்லாமே கம்பெனியாக மாறிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் வர சட்டமன்ற பொறுத்த தான் முடிவு கட்டும். தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்ததெல்லாம் மறுபடியும் அதெல்லாம் அதிலெல்லாம் உண்மைத்தன்மையை செக் பண்ணணும். இப்படி ஏதோ ஒரு ரெண்டு சென்டரில் அது நீங்கள் இது மூலம் மீடியா மூலம் வெளிவந்ததுனால அது அதை ஒன்றி நடவடிக்கை எடுத்துருக்காங்கிறாங்க. டோட்டலாகவே அந்த தேர்தலை அந்த தேர்வை இவங்க வந்து ஃபுல்லாக அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் உண்மை நிலை தெரியும். ஆமாம் சரி, நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா தொன்று தொட்டு இன்றைக்கி 21 கோயில் அந்த பிப்ரவரி 5 நான் தஞ்சாவூர் போயிருந்தப்போ அங்கே முக்கியமான அந்த கோயிலில் பலகாலமாக அந்த கோயில் நிர்வாகத்தில் குடமுழுக்கில் சம்மந்தப்பட்ட முக்கிய நபர்கள் அவங்கள்ட்டலாம் கேட்டப்ப அந்த 5 21 கோயில் தமிழ்நாட்டில் வந்து இது இருக்குது, அங்கெல்லாம் பிரச்சனை வரல சார். அதே நேரத்தில் தமிழ் ஆர்வலர்கள் ஒரு மாமன்னர் ராஜராஜனுக்கு தமிழ் திருமுறைப்படி நடக்கணும்னு கேட்குறது சரியானது தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 40 ஓதுவார்கள் இருப்பாங்க. இந்த முறை கோயில் நாங்களே கமிட்டியே அதில் ஒரு 90 பேர் 100 பேர் வரைக்கும் வச்சு ஈக்குவலாக பண்ணணுங்கிற முடிவு எடுத்திருக்கோம். அதை தான் வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுதான் அங்கே இதுலேயும் மனுவிலையும் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்குனாங்க. உண்மையிலேயே அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ரெண்டு முறைப்படி நடக்கிறது, நம்மளுக்கு தேவை தமிழ் தமிழ் முறைப்படி நடக்கணுங்கிறத நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்குது, அதை வரவேற்கத்தக்கொண்டது. ஏன்னா தஞ்சை பகுதி மக்கள் நமது தாய்மொழியிலையும் ராஜராஜ சோழன் கோயிலில் நடக்கணும்னு விருப்பப்படுறாங்க, அதை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுமாரி ஆகம விதிப்படியும் நடக்கணும், ஏன்னா தொன்று தொட்டு வர்றதையும் நம்ம ஒதுக்கிவிடக்கூடாதுங்கிறதையும் அது ரெண்டு முறைப்படி நடக்கட்டும்னு சொன்னது தான் ஒரு சரியான தீர்ப்பு, அதை நான் வரவேற்கிறேன். எல்லாம் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து தான் ஆகணும். இவங்கெல்லாம் இதில் இருக்கிற வரைக்கும் தான் அதை மறைக்க முடியும். 2000 அதிகபட்சம் சொல்கிறது 2021 ஏப்ரல் மேக்கு மேலே அதை மறைக்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் வெளிவரும். ஆமாம், நிச்சயம் இருக்குமே. நான் முன்ன வந்து என்னோட என்னது சண்டை இவங்களுக்கு, நம்ம பழனிசாமி கம்பெனிக்கு அப்போ இருந்த கவர்னர் வித்யாசாகர் ராவ், நாங்கள்லாம் இவருக்கு பதவி ஏற்க இவருக்கு அந்த லெட்டர் கொடுக்க போனப்போ என்கிட்ட என்னை கூப்பிட்டே சொன்னார். அவங்கள வச்சுட்டு நிறைய துறைகளில் ஊழல் நிறையா பெரிய இருக்குது, அதனால் சரியாக பண்ணுங்கள், அதிகாரிகள்லாம் சரியான அதிகாரிகளை போடுங்கள். அதனால தான் நான் இப்போ உயர்கல்வித்துறைக்கு கூட திரு சுனில் பாலிவாலன் தேனி கலெக்டர் நல்ல நேர்மையான அதிகாரி, அவரை நான் சல் பண்ணி பழனிசாமிகிட்ட சொன்னேன், அவர் போட்டார். அதில் தான் சில அமைச்சர் அதுமாதிரி நிறையா இது அப்போ ஒரு மாற்றம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நான் வந்து நான் அவரை இவங்கள தான் போட்டான்னு சொல்ல, இதெல்லாம் நல்ல அதிகாரிகள்னு சொல்கிறாங்க, இது என்னன்னு பாருங்கன்னா அவர் செஞ்சார். அதை அதில் அதோடய தொடர்ச்சி தான் அவங்க தன்னிச்சையாக செயல்பட முடியல, அவங்க நினச்சபடி ஒரு கம்பெனி மாதிரி நடத்த முடியலங்கிற காரணத்தினால தான் என்கிட்ட சண்டை போட்டாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி இந்த 9 மாவட்டத்தில் நடத்தி ஆகணும். அதை எப்படி இப்படி இழுத்து எனக்கு தெரிஞ்சு மார்ச்சிலே ஏப்ரல்லே நடத்து, ஏன்னா மார்ச்சுக்குள்ளே நடத்தணும்னு நினைக்கிறேன், அதை அறிவிச்சிருவாங்க. அதோட பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அறிவிக்கிறாங்களான்னு அது அண்ணன் பழனிசாமிக்கு தான் தெரியும். சரி.